ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ரீதுஸ் கிச்சன் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, சின்ன வெங்காய சட்னி பார்க்க போகிறோம். இந்த சட்னி எல்லா டிஃபன் ஐட்டங்களுக்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஸோ இதுக்கு என்னென்ன வேணுன்றது முதல்ல பார்த்துடலாம். இதுக்கு ஒரு பெரிய பவுல் சைஸ்க்கு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி தோல் நீக்கி எடுத்துக்கலாம். அதோட 8 பல்லு பூண்டு, ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி, ஒரு ஸ்பூனுக்கு கல்லுப்பு, 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 மூடி தேங்காய், 2 தக்காளி நறுக்கி எடுத்துக்கலாம், 8 காஞ்ச மிளகாய். இதெல்லாம் தான் தேவையான இன்கிரீடியன்ஸ். இப்போ ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பும் நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த சின்ன வெங்காயத்தோடும் இந்த உளுந்த பருப்பும் கடலைப்பருப்பும் ஒரு தனி டேஸ்ட் தருங்க. இந்த பருப்புகளிடையே 7 to 8 காஞ்ச மிளகாயை இதோட சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். உங்க காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்க காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா தனியா ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பருப்புகளை இந்த மாதிரி தனியா எடுத்து வச்சுட்டா பருப்போட கலர் தீயாது, கலரும் மாறாது, ரொம்ப நல்லா கிறிஸ்பா இருக்கும். இப்ப ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு புளிய இதே எண்ணெயில போட்டு வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கலாம். இந்த புளிய எண்ணெயில வாட்டும் போது அது ஒரு தனி டேஸ்ட் தருங்க. இப்ப ஒரு பெரிய பவுல் சைஸ்க்கு சின்ன வெங்காயத்தை எண்ணெயில போட்டு நல்லா வாட்டிக்கலாம். கூடவே 8 பல்லு பூண்டு கிட்டவும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை விட இந்த சின்ன வெங்காயத்துல ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். அதுலயும் இந்த சட்னி செஞ்சு சாப்பிடும் போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா சூப்பரா இருக்கும். இந்த காரம் புளி எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்ப 2 தக்காளி நல்லா புடிசா நறுக்கியதும் இந்த வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வாட்டிக்கலாம். இப்ப 1 டீஸ்பூன் கல்லுப்பும் இதோட சேர்த்து நல்லா வாட்டிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா 1/2 மூடி தேங்காவும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நிறைய பேர் தேங்காவை லாஸ்ட்ல அப்படியே வந்து வறுக்காம போடுவாங்க. ஆனா இந்த எண்ணெயில வந்து தேங்காய் வதக்கும் போது அது ஒரு தனி டேஸ்ட் தரும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ எல்லாம் வந்து வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு தட்டுல இது எல்லாத்தையும் கொட்டிட்டு ஆற வச்சு மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே மிக்சி பவுல்ல கொட்டிட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது கொஞ்சமாக தான் தண்ணி விட்டுக்கணும். அதே மாதிரி ரொம்ப வந்து பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது, அதாச்சும் ரொம்ப மை அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக குற குறன்னு இருக்கணும். எதுக்காக குற குறன்னு அரைக்கணும்னா, ஏன்னா அந்த கடலைப்பருப்போட டேஸ்ட்டும் அந்த உளுத்தம்பருப்போட டேஸ்ட்டும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அந்த டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். சைடில் நாங்கள் இட்லி ஊற்றி வச்சுருந்தோம். ஸோ இட்லியும் நல்லா வெந்து வந்துடுச்சு. வெறும் இட்லிக்கு தான் நல்லாயிருக்கும் இல்லை, தோசைக்கும் சூப்பராக இருக்கும், சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும், இன்னும் சொல்ல போனால் தயிர் சாதத்துக்கு அல்டிமேட்டாக இருக்கும். இந்த சட்னி தாளிப்புக்கு தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு, கடுகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், காஞ்ச மிளகாய், பெருங்காயம் இதெல்லாம் போட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கடைசியாக கருவேப்பிலை ஒரு இணுக்கு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சட்னியில சேர்த்துடலாம். அவ்வளவுதான், சின்ன வெங்காய கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. சின்ன வெங்காயம் அப்படின்ட்டு பேரும் சைஸும் வேணா சின்னதா இருக்கலாம், ஆனா அதோட பெனிஃபிட்ஸ் வந்து அவ்வளவு நிறைய இருக்குங்க. விட்டமின் பி, விட்டமின் சி, புரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சத்துகள் இருக்கு. நீர் சத்து ரொம்ப நிறைய இருக்கு. இதை சமைச்சு சாப்பிட்றத விட பச்சையா சாப்பிட்டாலே அவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது போல சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பா 1-5 இட்லி ஆச்சு சாப்பிடுவாங்க. இது எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். மெயினா இட்லிக்கு இதை வச்சு மேல நெய்ய ஊத்தி சுட 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 அந்த சட்னியோட சாப்பிடும் போது அப்பப்பப்பா அந்த டேஸ்டே ரொம்ப தனியா இருக்கும். சோ நீங்களும் இது போல ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்க. ரீதுஸ் கிச்சனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.